பயிற்சி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் நீதி கேட்டு டெல்லியில் பல்வேறு மாணவ அமைப்பினர் இரவிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ராஜேந்தர் நகர் பகுதியில் திரண்ட மாணவர்கள் வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்த மாணவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் சாலையில் பேரணியாக சென்றதோடு செல்போன் விளக்கை ஒளிரவிட்டு முடக்கங்களை எழுப்பினர். இந்த சம்பவத்தில் தவறிழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. முன்னதாக கரோல்பாக் மெட்ரோ ரயில் நிலையத்தின் முன் திரண்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து டெல்லி மாநகராட்சி மேயர் ஷெல்லி ஓபராய் வீட்டின் முன் திரண்டு போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது காவல்துறையினர் மற்றும் மாணவர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் தடியடி நடத்தி மாணவர்களை அங்கிருந்து காவல்துறையினர் கலைத்தனர். மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ள ராப்ஸ் ஐஏஎஸ் பயிற்சி மையம் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மாணவர்கள் இறப்பை தொடர்ந்து டெல்லியில் 13 ஐஏஎஸ் பயிற்சி நிறுவனங்களின் கீழ்த்தளங்களில் இயங்கும் மையங்களுக்கு டெல்லி மாநகராட்சி சீல் வைத்துள்ளது.